வேகமாக காரில் இருந்து இறங்கி ஜீப்பில் ஏறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சென்னையில் அதிகாலையிலேயே ரோட் ஷோ நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலின். குவிந்த கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம், அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவினர். இது பற்றிய முழு விவரத்தை பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுது. பிரச்சாரத்திற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் நாளை 17 தேதி மாலை 6 மணியோட பிரச்சாரம் போயுது. இதனால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அனைத்து மாநில அரசியல்வாதிகள் அதுமாதிரி எல்லாருமே எல்லா கட்சிகளை சேர்ந்தவங்களுமே வந்து பிரச்சாரத்தில் ரொம்பவும் தீவிரமாக வந்து ஈடுபட்டு வர்றாங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொளுத்தும் வெயிலை கூட பொருட்படுத்தாமல் அனைத்து மாநில அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திட்டு வர்றாங்க. தங்களுடைய கட்சி வேட்பாளர்கள், கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேசிய கட்சித் தலைவர்கள், மாநில கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. அந்த வகையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வர்றாரு. சென்னையில் இன்று திறந்த வேனில் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சுட்டு வர்றாங்க. திறந்தவெளி வேனில் வந்து பிரச்சாரம் வந்து காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்த ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 32 தெருக்கள்லேயும் அதுமாரி GKM காலனிலையும் திறந்த வேனில் பிரச்சாரம் செஞ்சு வடசென்னை தொகுதி வேட்பாளர், திமுக வேட்பாளர் ஆகிய கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிச்சுட்டு வர்றாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில், காஞ்சிபுரம் தொகுதி வேட்பாளர் கா செல்வம், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளர் TR பாலு ஆதரிச்சும் முதலமைச்சர் வந்து பிரச்சாரம் செய்கிறார். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சில பேர் வந்து ரோட் ஷோ நடத்தியிருக்காங்க. ஆனால் அந்த ரோட் ஷோ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடையலை. ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி அடைந்தது மட்டும் இல்லாமல் எல்லார் மத்தியிலையுமே ஒரு அளப்பரிய வரவேற்பை வந்து பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை திமுகவினர், ஸ்டாலின் அவர்கள், அதுமாரி திமுக தொண்டர்கள் எல்லாருமே வந்து அடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக அது தேர்தல் வெற்றியில் வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து நம்புகிறாங்க. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நாளைய தினம் 17 புதன்கிழமை வந்து தென் சென்னை தொகுதி வேட்பாளராகிய தமிழச்சி தங்கப்பாண்டியன், மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் ஆகியோர் ஆதரித்து முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இறுதியில் சென்னையில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை வந்து நிறைவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் திமுகவினர் வந்து வெற்றிக்காக மிகப்பெரிய அளவில் வந்து பாடுபட்டு வர்றாங்கன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயுமே மிகப்பெரிய அளவில் கடுமையான ஒரு உழைப்பை வந்து செலுத்திட்டு வர்றாங்க. அது வந்து கண்டிப்பாக ஒரு அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் பாஜகவுக்கும், பிரதமர் மோடி அவர்கள், அதுமாதிரி பாஜகவினர் எல்லாருக்கும். அதுமாதிரி இந்த தடவையாவது தமிழகத்தில் வந்து வேரூன்றிடலாங்கிற மாதிரி பாஜகவினர் முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது இந்த தடவையும் நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி தான் அறிகுறிகள் எல்லாமே வந்து தென்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வரக்கூடிய தேர்தலில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தருவீங்க. மேலும் ஸ்டாலின் அவர்களுடைய ரோட் ஷோ இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சின்னம் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.